வணக்கம் நண்பர்களே. புதிதாக ஒரு வீடு கட்டி குடியேறும் போது ஏதாவது ஒரு உயிரினத்தினை கொண்டு சென்றால் அவைகளிடம் இருக்கும் ஜீவசக்தியின் மூலம் தெய்வ சக்தியும் அவைகளுடனே வந்துவிடும் என்பது ஆன்மீக ரீதியான நம்பிக்கை. அதே போல ஜோதிட சாஸ்திரங்களில் நம்பிக்கைகளில் வீட்டிற்குள் எந்த உயிரினம் புகுந்தால் என்ன பலன் என்று இந்த காணொளியில் தெரிந்து கொள்ளலாம். சிட்டுக்குருவி வீட்டிற்குள் வந்தால் அவற்றை விரட்டி விடுவது நல்லதல்லவா? அவை வீட்டிற்குள் நுழைவதால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆந்தையை எப்போதுமே ஒருவித பயத்துடன் தான் நாங்கள் பார்ப்போம். ஆந்தை லக்ஷ்மி தேவையின் அருகில் இருக்கும் ஒரு உயிரினமாம். வட மாநிலங்களில் உள்ள லக்ஷ்மி தேவையின் வாகனமாகவும் ஆந்தை இருக்கின்றதாம். இத்தகைய ஆந்தை வீட்டிற்குள் நுழைந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தமாம். பொன் வண்டு, வண்ணத்து பூச்சி, கிளி, குருவி, தட்டான் போன்றவை உங்கள் வீட்டுக்குள் நுழைவதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்தடையுமா? ஒரு சிலர் பல்லிகளை பார்த்தாலே அடித்து விடுவார்கள். ஆனால் பல்லிகள் வீட்டுக்குள் இருப்பதால் அந்த வீடு மகாலட்சுமி அம்சம் நிறைந்ததாக இருக்குமாம். வீட்டில் ஒரு பல்லி கூட இல்லை என்றால் உங்கள் வீட்டில் பணம் கரைந்து கொண்டே போக போகிறது என்று அர்த்தமாம். உங்கள் வீட்டில் இருக்கும் பீரோவின் பின்னால் பல்லிகள் இருந்தால் உங்களுக்கு செல்வம் வந்து சேர போகிறது என்று அர்த்தமாம். புறா உங்கள் வீட்டுக்கு வருவதால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுகிறதாம். எனவே பறவை இனங்களை வீட்டிற்குள் வரவழைக்க அவைகளுக்கு தினமும் தானியங்கள் கொடுப்பதை வழக்கமாக கொண்டால் நல்லது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, சில உயிரினங்கள் எங்களுடைய வீட்டு சூழலுக்கு வந்து செல்வது மனதிற்கு கூட ஆறுதலை தரும். அதே நேரம் துரதிர்ஷ்டம் உண்டாக்கக்கூடிய உயிரினங்கள் எவை என்று பார்க்கலாம். பாம்பு, பூரான், தேன் போன்ற விஷத்தன்மையுடைய பூச்சிகள் வீட்டுக்குள் நுழைவதால் உங்களுக்கு துரதிர்ஷ்டம் உண்டாகுமா? அவை உங்களுக்கு ஏதேனும் ஒரு தீமை நடக்கப் போகிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காகவே வீட்டிற்குள் வருகின்றனவாம். குரங்குகள் உங்கள் வீட்டுக்குள் நுழைவதால் உங்களுக்கு தீங்கு தரக்கூடிய எதிரிகள் உங்கள் அருகில் இருப்பதாகவோ அல்லது வீட்டிற்கு அவர்கள் வரப்போகிறார்கள் என்றோ அர்த்தமா. ஆமைகள் வீட்டிற்குள் நுழைவது துரதிர்ஷ்டத்தை உண்டாக்குகிறதா? கரையான் வீட்டிற்குள் நுழைவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா? உங்களின் செல்வ நிலை குறைந்து தொழிலில் நஷ்டம், பணப்பிரச்சனை போன்றவை உண்டாக போகிறது என்று அர்த்தமாம். இப்படி சில உயிரினங்கள், ஆபத்தை தரக்கூடிய சில உயிரினங்கள் வீடுகளுக்குள் வருவது அதிர்ஷ்டம் இல்லை என்று ஜோதிட நம்பிக்கைகளில் சொல்லப்படுகிறது. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.